நாமே மருத்துவர் நமக்கு நமக்கேன் மருத்துவர் ஆடியோ தொடரின் பனிரெண்டாம் பாகம் வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது சாத்தியமே அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு இது எப்படி அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் பார்த்த சில விஷயங்களும் என் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களுமே கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன் முதல்ல நான் பார்த்த ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட பயந்துக்கிறேன் ஒரு தடவை நான் காரில் போய்ட்டுருக்கேன் அப்போ என் கூட எல்லாம் பேசி சிரிச்சுட்டு வர்றாங்க அப்போ வந்து என்னோடய ஒய்ஃபுக்கு தங்கச்சி வந்து டுவெல்த்து படிச்சிட்ருந்தேன் அப்போ டுவெல்த்துனால எல்லாருக்கும் தெரியும் ஒரு மன அழுத்தமான நேரம் சரியாக தூங்குறதில்ல டெய்லி அர்லி மார்னிங் கிளாஸுக்கு போனோம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் மனசை போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும் இதுவே உடம்பில் பலவிதமான பாதிப்புகளையும் கொடுத்துட்ருக்கும் அப்போ இந்த பிரயாணத்தின் போது ஒரு வீட்டில் நடந்த ஒரு 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 காமெடியான விஷயத்தை பற்றி பேசி அந்த பொண்ணு விழுந்து விழுந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தொடர்ச்சியாக சிரிச்சிட்டே இருந்தது அது என்னென்னா அவ்வளோ நாளாக வந்து இந்த மாதிரி ஒரே ரொட்டீன் ஒர்க் இருக்கும் ஸ்கூலு எக்ஸாமு மார்க்கு அது இதுன்னு தேடிட்டே இருந்துட்டு அந்த பர்டிகுலர் நேரத்தில் அந்த ஒரு குடும்பத்தில் நடந்த நிகழ்வை நினச்சி விழுந்து விழுந்து இருந்தது இருந்ததில்ல அப்போவே இருந்தேன் வாய் விட்டு சிரிச்சிட்டா நோய் விட்டு போயிடும் அப்படின்னு அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்து ஒரு ஒரு வாரத்துக்கு நான் ஸ்டாப்பாக ஒரே டிசன்ட்ரி என்னடா அது வாய் விட்டு சேர்த்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லிட்டு இப்போ டிசன்ட்ரின்னு ஒரு பெரிய வியாதியில் சொல்கிறீங்கன்னு நினைக்கலாம் ஆக்சுவலாக என்னென்னா அவ்வளோ நாளாக இருந்த மன இறுக்கம் அந்த ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஃப்ரீயாக சிரித்த உடனே உடம்பு வந்து கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிடுச்சு அப்படி ரிலாக்ஸ் உடனே என்ன ஆகுது அப்படின்னா உடம்புல அவ்வளோ காலமாக தேங்கியிருந்த கழிவுகள்லாம் உடம்பே வெளியேற்ற ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் ஒரு வாரமாக அந்த தேங்கியிருந்த கழிவுகள்லாம் ஃப்ரீயாக போய்ட்டுருந்தது ஸோ அப்போ என்னென்னா அவ்வளோ நாளாக ஏன் அது போல அப்படின்னா நம்மளோட மன இறுக்கம் மன அழுத்தம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உடம்போட ரெகுலர் ஆக்டிவிட்டியை வந்து இருந்துருக்கு அப்போ நம்ம எப்போ மனசார ஃப்ரீயாக அப்படி எதை பற்றியும் கவலைப்படாமல் ஃப்ரீயாக இருக்கோமோ அப்போ எல்லா உறுப்புகளும் அதோடய வேலையை தானே பார்க்க ஆரம்பிச்சிடும் ஸோ வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படிங்கிற வாக்கியத்துக்கான உண்மையான அர்த்தம் நம்ம நோயை பற்றின பயத்தை மறந்துட்டோம் பயத்தை இழந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பே முழு வீச்சில் இறங்கி அந்த உடம்பில் இருக்க பிரச்சனையும் சரி பண்ண ஆரம்பிச்சிருங்கிறது தான் இதில் இருக்க லாஜிக் ஆனால் அதை நான் டேரெக்டாக யாரும் சொல்லலை ஆனால் இதை மாதிரி சிரிச்சிட்டாங்க ஏன்னா ஒரு நோயை பற்றி கவலைப்பட்டு பயந்துட்டு ஒரு மனுஷன் சிரிக்கவே மாட்டான் அவனுக்கு முழுக்க முழுக்க அந்த நோயை பற்றின நான் சிந்தனையே தான் இருக்கும் அப்போ அதை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கும்போது நம்ம உடலால் அதோட ரெகுலர் வேலையை பார்க்க முடியாமல் கஷ்டப்படும் ஏன்னா நம்ம இந்த சிந்திக்கிறதுக்கே அதிக சக்தியை வந்து நம்ம உடம்பு வந்து செலவு பண்ணும் அப்போ நம்ம அந்த இதை பற்றி இருக்கும்போது உடம்போட ரெகுலர் பராமரிப்பு வேலை வந்து தடைப்படும் தடைப்படும் போது அந்த ஒரு நாளில் முடியக்கூடிய அதே ஒரு சின்ன உபத்திரம் அது பல நாட்கள் நம்மளை தொடர்ந்துட்டுருக்கு ஸோ அதனால தான் அவங்க அழகாக சொல்லியிருக்காங்க வாய் விட்டு சிரித்து பாருங்கள் ஓகே அடுத்து என்னோடய வாழ்க்கையில் நான் சந்தித்த ஒரு விஷயம் அதாவது என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம்னு சொல்லலாம் அது நிறைய பசுமையான நினைவுகளை கொடுக்குதுன்னு சொல்லலாம் ஓகே அதாவது போன வருஷம் ஜனவரி மாதம் பதிமூணாந்தேதி எனக்கு நடந்த ஒரு விபத்து தான் பொதுவாக விபத்துங்கிறதுனால ஐயோ இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வருத்தப்படுவாங்க ஆனால் நான் ஒரு நாளும் அதை நினச்சி வருத்தப்பட்டதில்லை ஆனால் அந்த விபத்து எனக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக அந்த விபத்தை நான் நல்ல விதமாக தான் இன்றைக்கு வரைக்கும் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போன்னு இல்லை அந்த விபத்து நடக்கும்போதும் அதை தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக ஜனவரி பதிமூணாந்தேதி ஒரு விசேஷத்துக்கு நாங்கள் நானும் என்னோடய ஒய்ஃபும் பைக்கில் போயிட்டுருந்தோம் அப்போ அந்த ரோட்டில் வந்து ஒரு சின்ன பள்ளம் இருந்திருக்கு ஏதோ ஒரு பீஸ் மட்டும் இல்லை அப்போ அது வந்து எங்களுக்கு முன்னால் போன ஆட்டோ வந்து அதை மறைச்சிருச்சு அதனால் எங்களால் அதை பார்க்க முடியல நாங்கள் ரெண்டு பேரும் பைக்கில் போய்ட்டுருக்கோம் அப்போ அந்த ஆட்டோ கரெக்டாக அந்த பீஸை க்ராஸ் பண்ணும்போது அந்த திடீர்னு ஆட்டோ டிரைவர் பார்த்துட்டு கொஞ்சம் ரைட் சைடில் அவர் வண்டியை திருப்புறாரு அப்போ நான் கரெக்டாக அதே நேரத்தில் அந்த ஆட்டோ ஓவர் டேக் நினைக்கும் நினைக்கும்போது திடீர்னு ஆட்டோ ரைட்டில் திரும்பதனே வேறு வழி இல்லை நானும் கூட கொஞ்சம் ரைட்டில் போக வேண்டியதாகிடுச்சு அப்போ என்னென்னா அந்த ஃபோர்வே அப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ பின்னால் வந்து ஒரு கார் வேகமாக வந்துட்டு இருந்தது அப்போ நான் பைக்கில் மிரரில் பார்க்குறேன் ஆஹா கார் வேறு வருதே இடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கூட கொஞ்சம் வேமா ஆட்டோ ஓவர் டேக் பண்ணலான்னு ஆசலேட்டரு கொடுக்குறேன் இந்த சூழ்நிலையில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கார் டிரைவர் வந்து பதட்டத்தில் திடீர்னு ஒரு வண்டி நம்ம பாதையில் வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா பின்னாலேருந்து வருது ஹார்ன் அடிச்சிருந்தால் ஒரு வேலை எனக்கு கூட தெரிஞ்சிருக்கும் அவர் அந்த பதட்டத்தில் ஹார்ன் அடிக்கலை பிரேக்கை பிடிக்கிறேங்கிற பேரை சொல்லிட்டு ஆசலரேட்டரை மிஸ்டார் அப்புறம் என்ன அந்த டைமிங் வந்து கூட கொஞ்சம் நான் மிரரில் பார்த்தோன்னே கொஞ்சம் தள்ளி இருந்த காரை அடுத்த செகண்டே வேமா வந்து இடிச்சிருச்சு இடித்தோடனே பறந்து போய் விழுந்துட்டோம் ஒரு ஒரு இருபது அடி இருபத்தஞ்சு அடி போயிருப்போன்னு நினைக்கிறேன் என் ஒய்ஃப் ஒரு இடத்துல பறந்து விழுந்து கிடந்தா நான் எங்கேயோ போய்ட்டு பைக்கோடு சேர்ந்தே போயிட்டேன் அதுக்கப்புறம் மெதுவாக எந்திரிச்சு வந்தேன் அப்போ தான் ஓஹோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆனால் எப்படி இருக்குங்கிறத உணர்ந்தது ஏன்னா இதுக்கு முன்னால் லைட்டாக ஒரு ஆக்சிடெண்ட் வந்தது ஆனால் அதில் எனக்கு அடியெல்லாம் படல ஆனால் இந்த ஆக்சிடெண்ட்டில் நல்லாவே அடிபட்டு அதில் குறிப்பாக என்னென்னா அந்த வலது பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல் எலும்பில் அந்த பாதிப்பை தெரிஞ்சது வலி நல்ல வலி ஆனால் அந்த நேரம் தெரியல அது ஒன்று தான் எனக்கு அட்வான்டேஜ் அப்போ நான் உளுந்த உடனே பார்த்தோன்னா எந்திரிச்சு என் ஒய்ஃபை பார்க்க போனேன் அப்போ அடிப்பட்டது எந்தளவுக்கு இருக்குன்னு தெரியல அதான் விசாரிக்கிறேன் என்னம்மா அடி ரொம்ப பலமா அப்படின்னு என்னை மன்னிச்சிடுது இதை மாதிரி நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு அப்போ எல்லோரும் முழிக்கிறாங்க ஏன் அப்படின்னா அங்கே ரத்தக்கலியார ரத்த கல்லறியாக இருந்தது நான் தான் தலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அடிபட்டு ரத்தம் அப்படியே ஒழுகிட்டே இருக்குது கிட்ட எல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு ஆனால் இங்கே வந்துட்டு இதை சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி எல்லோரும் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ நான் என்னென்னா சரி ஓகே நம்ம வேணால் அப்படியே பைக்கில் திரும்பி வீட்டுக்கு போயிடுவோமா அப்படின்னு அப்போ எனக்கு ஒய்ஃபு எந்திரிச்சா எந்திரிக்க முடியலை காலில் நல்லா அடி போகலாம் அப்போ இல்லை முடியலைன்னு உட்காந்தோடனே அப்போ அந்த கார் டிரைவர் அவர் கொஞ்சம் தூரத்தில் வண்டி அனுப்பாட்டிட்டு வந்து சரி ஓகே வாங்க போகலாம் பக்கத்தில் தானே ஜிஹெச் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு போனாங்க அப்போ ஒருத்தர் சொன்னார் கார் நம்பர்லாம் சொன்னார் நோட் பண்ணிக்க அதுனா அவன் அடி வாங்கி அங்கெங்கே எரிஞ்சிட்ருக்கு இதில் நம்பரை வேறு நோட் பண்ணா விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை பெருசாக எடுத்துக்கல அப்போ ஜிஹெச்சில் போய் அட்மிட் ஆகியிருக்கும்போது அப்போ தான் கூட கொஞ்சம் ரத்தம் புதப்பு தான் வடியுது அப்போல்லாம் எங்கெல்லாம் அடிபட்டுச்சுன்னே தெரியாது சொல்லுவாங்கள்ல அடிப்பட்ட கொஞ்சம் நேரத்துக்கு பல இடங்களில் வழி கூட தெரியாதுன்னு அதை அன்னைக்கு தான் நானும் உணர்றேன் அப்போ அந்த இருக்கும்போது வீட்டில் சொல்லலாமா வேண்டாமா ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் ஏதோ ஃபோன் எடுத்து காதில் வச்சா அப்போ தான் ஒரு மாதிரி நடுக்கு மாதிரி வந்தது ஏன்னால் நிறைய பிளட்டு தலையிலேருந்து போயிருந்தது அப்புறம் ஓகே அந்த டிரைவர் இருந்தார் நீங்களே வீட்டில் பேசிக்கங்கன்னு சொல்லியிருந்தேன் அப்போ வீட்டில் சொன்னோன்னா அவங்க வந்துட்டாங்க அப்போ எங்கள் அம்மா வந்து பார்க்குற வரைக்கும் எனக்கு அந்த இருந்து வந்த ரத்தம் நிற்கவே இல்லை அப்போ தான் கேட்டிருந்தப்போ சொன்னாங்க தலையில் அடிபட்டு இது மாதிரி மேலே நெத்தியில் எதாவது கிழிஞ்சிருந்ததுன்னா ஏதாவது ஸ்டிச்சு போட்டால் மட்டும்தான் ரத்தம் வர்றது நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை முன்ன பின்ன செத்தாக தானே சுடுகாடு தெரியணுவாங்க முன்ன பின்னா எதுக்காவது போயிருக்கணும் ஹாஸ்பிட்டல் போன பழக்கமும் இல்லை யாருக்கா அடிபட்டாவது போயிருந்து பார்த்துருக்கணும் அதுவும் எனக்கு இல்லை அதனால் அப்படியா ஏன்னா அந்த ரத்தம் அவ்வளோ நேரம் வந்துகிட்டே நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன் இன்னும் ரத்தம் வருதான் எங்கன்னா எங்கள் அம்மா வந்து செய்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆச்சு அப்போ தான் அவ்வளோ நேரம் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்ருப்பாங்க நான் என்ன சொன்னேன்னா இப்போ நீங்கள் பேசுகிறது எனக்கு தெளிவாக கேட்குது நானும் சிரிச்சுக்கிட்டே தான் உங்களுக்கு பதில் சொல்லிகிட்ருக்கேன் எனக்கு கண் கிளியராக தெரியுது காது நல்லா கேட்குது பேசுகிறத நல்லா பேசுகிறேன் தலையில் நெத்தியில் அடிபட்டிருக்கனால நான் படுத்திருந்ததுனால இந்த தலை முடிக்களோடைய காது வழியாக வடிஞ்ச மாதிரி ஒரு மாயை தெரிஞ்சிருக்கு ரத்தம் அதை ரத்தம் வடிஞ்சது அது மாதிரி மூக்கு வழியாகவும் வந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ரெண்டு பக்கமும் எனக்கு தெரிஞ்சு வரலை இங்கேருந்து உள்ள ரத்தம் தான் நான் உட்காந்துருக்கும்போது மூக்கு வழியாக வடிஞ்சது உங்களுக்கு அப்படி தெரியுது அப்படின்னு அவங்க இல்லைங்க தலையில் அடிபட்டுருக்கு வேற எங்கே நேரம் பரவாயில்லை ரொம்ப இதாக இருக்குது சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் அவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தாங்க நான் நல்லா தானே இருக்கேன் நான் தெளிவாக தானே பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ விளக்கம் கொடுத்தவுடனே யாரும் ஒன்றும் சொல்ல முடியல ஒரு ஏழு எட்டு மருத்துவர் அந்த மருத்துவர்கள் அந்த சிவிலியர்கள் எல்லாரும் வந்து பேசுகிறாங்க நான் நல்லா தான் இருக்கேன் என் ஒய்ஃபை மட்டும் பார்த்துக்கங்க வேணா உங்கள் திருப்திக்கு வேணால் டீச்சர் வேணால் வச்சு விடுங்க போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்போ அவங்க எல்லாேருக்கும் என்ன என்னன்னா இவங்களுக்கு வந்து இது ஜிஹெச்சில் தரமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக தான் இவ்வளோ பேசுகிறாங்க அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருந்தது ஏன்னா ஒரு எமர்ஜென்சி வார்டில் இப்படி யாரும் பேச மாட்டாங்க நான் நல்லா தான் இருக்கேன்னு ஏன்னா என்ன நான் தான் வாயில் சொல்கிறேன்னு இந்த வர என் ட்ரெஸ்ஸையோ என் முகத்தையோ பார்த்தா யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறம் தான் இவ்வளோ நேரம் கழித்து மொபைலில் பார்த்தோன்னா ஏதோ ஒரு பெருசாக பல்காக வீங்கியிருந்த மாதிரி தெரிஞ்சுச்சு ஓ அப்போ தான் ஓஹோ அதனால தான் எல்லோரும் என்னை பார்த்து பரிதாமல் பார்க்குறாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ ஓகே வேறு அப்போ தான் சொன்னேன் ஏற்கனவே வலிக்குது இப்போ ஸ்டிச்சு போட்டால் தான் ரத்தம் வர்றது நிற்கன்றீங்க ஆனால் ஸ்டிச்சு போட்டால் கூட கொஞ்சம் வலிக்குமே அப்படின்னு இல்லைங்க நாங்கள் அனஸ்தீசி அந்த மயக்கத்துக்கு ஏதாவது கொடுத்துருவோம் உங்களுக்கு வழி தெரியாது அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்டிச்சு போடுறாங்க போட்ட அஞ்சாவது நிமிஷம் அங்கேருந்து கிளம்பியாச்சு கிளம்பிட்டு அப்போ காரில் தான் வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் ஒன்றும் தெரியல வீட்டுக்கு வந்து கார்லேருந்து இறங்கலான்னு பார்த்தா என்னோட வலது பக்கம் ஃபுல்லாக எலும்பு பயங்கர டேமேஜ் ஆனது அப்போ தான் உணர்ந்தேன் ஏன்னா கார்லேருந்து இறங்கலாம் திரும்பினா முடியலை அப்படியே எல்லாம் ஜாம் ஆகிண்ட மாதிரி இருந்துச்சு அப்போ தான் நினச்சேன் நல்ல வேலை ஹாஸ்பிட்டலில் ஒரு மணி நேரம் இருந்திருக்கும் அந்த நேரத்தில் இதை மாதிரி வலி இருந்திருந்தால் விட்டுருக்க மாட்டாங்க வீட்டுக்குன்னு எனக்கு என்னென்னா ஹாஸ்பிட்டலில் இருந்து நம்ம ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப காலம் ஆகும் அதுக்கு வீட்டில் போய் ஃப்ரீயாக இருந்தால் கூட ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் எனக்கு அந்நேரம் இருந்தது அதே மாதிரி ஓகே அப்போ பார்த்தேன் வலது பக்கம் ஃபுல்லாக வலி கரெக்டாக ஒரு ஆஃப் நான் அந்த திரும்ப கூட முடியலை அசைக்க கூட முடியலை அப்போ வீட்டில் வந்து இருக்கும்போது ஒரு முடிவு பண்ணேன் அப்போ இந்த சூழலை வந்து நம்ம ஒரு ட்ராஜடியான ஒரு சூழல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா வந்தாலே எல்லாரும் சோகத்தை பிடிஞ்சு ஊற்றுவாங்க அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இப்போ வந்து டிரைவர் எல்லாத்தையும் போட்டு திட்டி தீர்த்துடுவாங்க நான் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இந்த போலீஸ் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தாங்க இது மாதிரி டிரைவர் வண்டி டீட்டெயில் அதெல்லாம் சீஸ் பண்ணணும் பிடிக்கணும் அப்போ தான் சொன்னேன் அது ஏதோ தெரியாமல் இடிச்சுட்டார் அது என்ன பண்ணுறதுக்கு அவரை தான் கொண்டு வந்து விட்டுட்டார் ஹிட் அண்ட் ரன் கூட கிடையாது ஸோ கேஸ் ஃபைல் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஏன்னா அவங்களுக்கு அது நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் கேஸ் ஃபைல் பண்ணி அந்த காரெல்லாம் எங்கேயா போயிடுச்சுன்னா அதை போய் தேடி பிடிச்சி பிளாக் பண்ணி நிப்பாட்டுறதுலாம் பெரிய ப்ராசஸ் ஸோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க இப்போ வீட்டில் வரும்போது இப்படி இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னோன்னே நான் சொன்னேன் இல்லைங்க அது ரோடு அப்படி ஒரு பீஸ் இல்லைன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு இண்டிகேஷன் வச்சுருக்கணும் ஸோ இது இண்டிகேஷன் வைக்கல அப்போ அது அந்த டிபார்ட்மெண்ட்டோட தப்பு ஆட்டோக்காரர் அது போகிறவர் கொஞ்சம் முதலே நான் ரைட்டில் ஏற போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இண்டிகேட் பண்ணியிருக்கணும் அவரும் பண்ணலை அடுத்து பின்னால் வந்தேன்னா நானாவது சரி ஒரு காரு கொஞ்சம் தள்ளியிருக்கேன் அது போனதுக்கப்புறம் இது ஓவர் டேக் பண்ணோன்னு அந்த மிரரை பார்த்துட்டு போயிருக்கணும் அதை நானும் பண்ணலை அந்த காருக்காரரும் பார்த்துட்டுறதுல பண்ணணும்னு பண்ணலை பட் மறந்தாப்பில் மேசிட்டாரு ஸோ இதில் வந்து தப்புன்னு பார்த்தோன்னா ஒரு ஆள் இல்லை நாலு பேர் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ யாரும் வந்து யாரையும் திட்டுறன்னு திட்டன்னு நினைக்கவே இல்லை அப்போ அந்த ஒரு சூழலை தான் நான் உருவாக்கியிருந்தேன் அப்போ எல்லோரும் வருவாங்க பார்ப்பாங்க நான் யார்கிட்டையும் சொல்லு நினைக்கல ஆனால் ஒரு சிலர் தெரிஞ்சுட்டு வந்தாங்க அப்போ வந்து என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்க வந்தவங்க எல்லாம் அந்த இடத்துல விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு தான் போயிருக்காங்க வந்த எல்லாரும் ஏதோ ஒரு சொந்தக்கார விசேஷ வீட்டுக்கு போனால் எப்படி கலகலன்னு பேசி இப்போல்லாம் அதுக்கு சூடாக சிரிக்கிறாங்களான்னு தெரியாது ஆனால் அன்னைக்கு எங்களை பார்க்க வந்தவங்க பரிதாபமாக பார்க்க வந்தவங்க நல்லா எல்லாரும் சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு தான் போனாங்க அப்போ என்னென்னா அந்த நேரத்தில் முழுக்க முழுக்க பேசி சிரிக்கிறது மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தமேன்னு தவிர வருத்தப்படவே இல்லை அப்போ அந்த ஒரு வாரம் நான் வந்து ஃபோன் பேசவே இல்லை ஏன்னா தலையில் அடிபட்டிருந்தது நிறைய பிளட் கிளாட்ஸ் இருக்கும் மேபி ஃபோன் ரேடியேஷன் கூட அதை அஃபெக்ட் பண்ணலான்னு எனக்கு தோணிச்சு அவ்வளோதான் யாரும் சொன்னாங்கன்னு நான் பண்ணலை அப்போ என் ஒய்ஃப் கிட்டே பேச முடியுங்கிறனால நான் நீ பேசிக்கன்னு கொடுத்துட்டேன் அப்போ ஆச்சுன்னா இந்த ஒரு வாரத்தில் நான் உணர ஆரம்பிக்கிறேன் உடம்புல என்னெல்லாம் பண்ணுதுன்னு அந்த பர்டிகுலர் நேரத்தில் கிட்டத்தட்ட ஆரஞ்சு ஜூஸ் அப்படிங்கிற ஒன்று மட்டும்தான் குடிக்கணும்னு தோணிகிட்டே இருந்தது தொடர்ச்சியாக அதை நினைக்க நினைக்க வர்றவங்க எல்லாருமே கரெக்டாக அதே ஆரஞ்சு ஜூஸ் தான் ஆரஞ்சு தான் வாங்கிட்டு வந்தாங்க அப்போ அதை நல்லா ஜூஸ் போட்டு குடிக்கும்போது ஒவ்வொரு தடவையும் தூங்கி போதும் அது குடிச்ச கொஞ்ச நேரத்தில் தூக்கம் வந்துடும் ஒவ்வொரு தடவை தூங்கி போதும் பிளட்டு வாய் வழியாக வந்துகிட்டே இருந்தது அந்த பிளட்டை வந்து நான் இப்போ பார்ப்பேன் என்னமோ ஒன்று மாதிரி இருந்தது வாயில் நம்ம நம்மன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒருக்க ஒரு டம்ளரில் நான் அந்த வாய் குப்பளிக்கும் பார்த்தா ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் கருப்பு கலர் எல்லாம் கலந்துருந்தது அப்போ தான் தெரியும் அந்த தலைப்பகுதியில் இருந்த பல ஏரியாக்கள் இருந்த பிளட்டு கிளாட்டானது எல்லாமே அந்த வாய் வழியாக தான் வந்தது அப்படின்னு அப்புறம் ஏன்னா தலையில் அடிபட்டிருந்ததுல பல இடங்களில் கிளாட்டாக இருந்திருக்கு அப்போ அது எல்லாமே ஒவ்வொரு தடவை அந்த ஜூஸு குடிக்கணும்னு தோணும் குடித்தோன்னே நல்லா தூங்கிடுவேன் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் அப்படியே வாய் கொப்பளிப்பேன் ஒரு மாதிரி இருக்கும் வாயில் அப்போ கொப்பிளிக்கும் போது ஒரு மாதிரி கலர் கலராக வந்துட்டு இருக்கும் அப்போ தான் பார்த்தா தலையில் இருந்து பிளட் கிளாட்டெல்லாம் இதை மாதிரி போயிட்டு இருந்ததுன்னு அப்போ நிறைய நாட்கள் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துலேயோ ரெண்டு வாரத்துலேயோ அந்த உடம்போட ரெக்கவரி எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்போ அந்த எலும்புலாம் அடிபட்டிருந்தப்போ நான் நிறைய பேர் ஃபோனில் கேட்கும்போது சொல்லுவேன் இந்த மாதிரி கடுகு எண்ணெய் இதெல்லாம் கொஞ்சம் சூடாக்கி போடுங்க அது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு அதே இதை தான் நானும் பண்ணியிருந்தேன் காயங்களுக்கு வேப்ப எண்ணையும் அந்த எலும்புல அடிபட்டிருந்த அந்த டேமேஜுக்கு எல்லாத்துக்கும் கடுகு எண்ணெயும் ஸோ இதை மட்டும் கொடுத்துட்டு மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்ததில்லை கிட்டத்தட்ட ஒரே மாதத்தில் நாங்கள் வந்து ஒரு டூரே போக முடியுந்துச்சு இத்தனைக்கும் நானே கார் ஓட்டிட்டு தேக்கடிக்கு டூரே போயிட்டு வந்துட்டோம் அந்த இடத்துல ஓவராலாக நடந்தது என்னென்னா நாங்கள் எதை பற்றியும் பயப்படலை எதிர்மறையாக சிந்திக்கலை ஒரு ஏதோ ஒரு டூரு போனோம் யாரோ சொந்தக்காரன் வீட்டில் ஜம்முன்னு போய் படத்துருக்கோம் நல்லா எல்லாரும் வந்து சிரித்து பேசுகிறாங்க அப்படிங்கிற கணக்கில் மட்டும்தான் அங்கே இருந்ததே தவிர ஐயோ ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கல ஸோ இதை மாதிரி பண்ணதுலேயே அவ்வளோ டேமேஜ் இருந்தப்போ கூட ஏன்னா ஃபோட்டோஸில் நம்ம வந்து மேலாப்பில் ஒரு சில ஸ்க்ராச்சஸ் மட்டும்தான் தெரியும் ஆனால் என் கையை அசைக்கவே முடியாது கையை கும்பிட்ட ம தான் என்னால் வைக்க முடியும் கையில் ஜாயிண்ட்டில் ரெண்டு சைட்லாம் இருக்க சதையெல்லாம் அள்ளிட்டு போயிருச்சு விரல்லெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சதையெல்லாம் காணும் அப்போ இப்படி இருக்கும்போது நமக்கு மூமெண்ட் இருக்காது எந்த மூமெண்ட் பண்ணாலும் வலி பிச்சிரும் ஆனாலும் அதை ஒரு பெருசாக எடுக்கலாம் சரி ஓகே நடந்து போச்சு தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுன்னு வாங்க அது மாதிரி நமக்கு டேமேஜ் பெருசாகாமல் சிம்பிளாகவே முடிஞ்சிருச்சு தர்மம் தலை தலைக்காக்குன்னாங்க நான் அந்த ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கும் போது அது ஒன்று தான் நினச்சி சிரிச்சிட்டு இருந்தேன் தர்மம் காக்குன்னு வாங்க அப்படி தான் நம்ம தலையை காத்திருச்சு போகல அப்படின்னு ஸோ அப்போ கூட எனக்கு வந்து சிரிக்கத்தான் தோணிச்சு சரி ஓகே எல்லாம் ஒரு புது அனுபவம் தானே எத்தனை நாள் தான் அடுத்தவங்களுக்கு இதெல்லாம் இல்லை கவலைப்படா இங்கே சரி ஆயிருன்னு சொல்றது நமக்கே ஓனா வந்துருச்சுன்னா நம்ம தைரியமா சொல்லலாம் அப்படின்னு அப்போ எனக்கு பார்க்குறதுக்கு ஒருத்தங்க வந்திருந்தாங்க ஆக்சுவலாக அவங்க தான் நான் இந்த மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் முடிவா இருந்தது காரணம் ஏன்னா அவங்க ஒரு தடவை ஏதோ டயர் வெடிச்சா இல்லைன்னா நாய் மேலே ஏற்றி பைக்கில் போகும்போது கீழே விழுந்திருந்தாரு அப்போ விழுந்தப்போ அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் கால்சியம் டேப்லெட் ஏன்னா எலும்பில் அடிபட்டுருச்சு இல்லையா கால்சியம் டேப்லெட் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கரெக்டாக சாப்பிட்டு சாப்பிட்டு அவர் கண்ணுக்கு இல்லாமல் பார்த்தா கருப்பாக மாறும் அவரே ரொம்ப வீக்காகி எனக்கே அவர் இறந்து போயிடுவாரோன்னு நினைக்கிற அளவுக்குலாம் இருந்தது ஒரு ஆறு மாதம் கழிச்சு அவர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தப்ப ரொம்ப வீக்காக இருந்தது என்னங்க அப்படின்னு கேட்டால் இல்லைங்க நான் கரெக்டாக ட கால்சியம் டேப்லெட்லாம் சாப்பிட்றேன் ஆனாலும் நான் இப்படியே தாங்க இருக்கேன் அதை சொன்னால் நீங்கள் அதை சாப்பிட்றதுனால தாங்க அப்படி இருக்கீங்க சாப்பிடாம இருங்க அப்படின்னு அப்போ அவர் கேட்டாரான்னு தெரியல ஆனால் நான் அடிப்பட்ட ஒரு வாரத்தில் அவங்க வந்திருந்தாங்க அப்போ சொன்னேன் நான் இவ்வளோ தூரத்துக்கு நல்லா இருக்கிறது காரணம் நீங்கள் தான் அப்படின்னு என்னங்க சொல்கிறீங்கன்னா ஆமாங்க உங்களை பார்த்துட்டு தான் இது மாதிரி ஒரு அடிபட்டு மருந்து சாப்பிட்டா எவ்வளோ தூரத்துக்கு வீக் ஆவாங்க அதை ரெக்கவர் ஆகிறதுக்கு எவ்வளவு காலம் ஆகுங்கிறதையும் உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த பாடத்தை தான் என் வாழ்க்கையில நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ தான் இருந்தாங்க என்னடா இதெல்லாம் இப்படி சொல்லிட்டு இருக்காங்களேன்னு உண்மையிலே அது எனக்கு ஒரு நல்ல பாடம் தான் இப்போ இந்த இடத்துல நல்ல மனசில் எதை பற்றியும் கவலைப்படாமல் மைண்டை ஃப்ரீயாக வச்சு சிரிச்சிட்டு இருந்தது தான் எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லாதனால என் உடம்பு உடம்போட பிரச்சனைகள் எங்கெல்லாம் டேமேஜ் ஆகிருந்ததோ எல்லாத்தையும் ஈஸியாக சரி பண்ண முடிஞ்சது அதனால தான் சொல்லுவேன் நம்ம மனசு வந்து எதை பற்றியும் நினைக்காமல் இருக்குது அப்படின்னா நம்ம உடம்பு அழகாக அதோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கோம் பொதுவாக வந்து அந்த மருத்துவர்கள் போய் பார்க்குறதா இருந்தாலும் சரி அந்த நம்ம உடலில் பரிசோதனை பண்ணி பார்க்குறதா இருந்தாலும் சரி அது பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா உங்கள் உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ என்ன ஆயிருது நம்ம அந்த அந்த வார்த்தையை கேட்குற வரைக்கும் நம்ம எதை பற்றியும் கவலைப்படாமல் நல்லா தான் இருந்திருப்போம் அப்போ அந்த பரிசோதனை முடிஞ்சதுக்கப்புறமோ அல்லது மருத்துவர் ஏதோ ஒன்று பார்த்துட்டு உங்களுக்கு இது இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறமோ என்ன ஆயிரும்னா நம்ம மனசில் அது ஒரு பெரிய பாரமாக உள்ளே இருந்துக்கிடும் அப்போ அதை பற்றி மட்டுமே தான் நம்ம சிந்தனை போயிட்டுருக்கோம் அப்போ நம்ம வந்து நம்ம உடம்போட இயக்கத்துக்கு எதிராக செயல்படுற மாதிரி ஆயிடுது என்னென்னா நம்மளோட ஒட்டுமொத்த சிந்தனையும் அந்த உடம்பில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்களா அந்த பிரச்சனை பற்றிய நினைக்கிற நினைப்பாகவே போயிடும் உதாரணமாக ஒருத்தங்களை வந்து சும்மா இருக்காங்க இங்கேயோ ஃப்ரீ கேம்ப் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போய் அவங்க கையை கொடுக்குறாங்க உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு இவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் என்ன ஆயிரும்னா அவங்களோட அவங்கக்கிட்ட கேட்டான்னா பல விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்கும் நம்ம ஏதாவது சும்மா சாப்பாடை பற்றி பேசினாலும் இந்த இதை சாப்பிட்றீங்களான்னு கொடுத்தாலும் எப்படியாவது சொல்லுவாங்க இதில் இது சர்க்கரை இருக்குங்க அப்படின்னு என்னங்க சொல்றீங்க அப்படின்னா ஆமாங்க அப்படின்வாங்க எந்த பொருளை கேட்டாலும் அவங்க டக்கு டக்கு டக்குன்னு அதுக்கு பதில் சொல்லுவாங்க இதில் அது இருக்குது இதில் இது இருக்குன்னு என்னங்க இவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப கிளியராக இருக்குன்னா ஆமாங்க நான் எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுருக்கேன் எல்லாமே நான் வந்து கரெக்டாக அதெல்லாம் ஃபாலோ இருக்கேன் எது எது சாப்பிட்ணும் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்போ ஒரு நாளுக்கு இவங்க அதிகமாக சிந்திக்கிறது தனக்கு தெரியாமலேயும் ஒரு உணவு வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அது சாப்பிட்டா நமக்கு உடம்புல சர்க்கரை அளவு கூடிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவர் சொன்ன அந்த ஒரு விஷயத்த தான் அவங்க மைண்டில் வச்சுட்டே இருப்பாங்க அப்போ என்ன ஆகுனா ராப்பகலா இவங்க எண்ணங்கள் சிந்தனை எல்லாம் இந்த வியாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பற்றியே இருக்கும் அப்போ அவங்க என்னதுன்னா அப்போ அவங்க உடம்போட பராமரிப்பு வேலை கூட நடக்க முடியாத அளவுக்கு இவங்களோட எண்ணங்கள் எல்லாமே நிறைய எனர்ஜியை உடம்புலேருந்து எடுத்துக்குது அப்போ ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருக்கும் அது அந்த மருத்துவருக்கே உடம்பை பற்றி அடிப்படை தெரிஞ்சிருக்காது அப்போ அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அவங்க புக்கில் என்ன படிச்சாலும் அதை நாங்கள் சொல்ல முடியும் அவங்க வந்து இப்படின்னு பயமுறுத்திட்டு இருப்பாரு அந்த பயம் தான் இருபது வருஷம் முப்பது வருஷம் ஒருத்தங்களை வியாதியஸ்தராக இருக்கிறதுக்கு அடிப்படையில் காரணம் அமையுது அப்போ உடம்பை பத்தின அடிப்படை தெரிஞ்சவங்க பயமுறுத்துறது இல்லை உடம்பை பத்தின அடிப்படை தெரியாதவங்க தான் பயமுறுத்தவே செய்றாங்க ஆனால் இந்த உண்மை தெரியாம யாரெல்லாம் பயமுறுத்துகிறாங்களோ என்னெல்லாம் சொல்லி பயமுறுத்துகிறாங்களோ அதுக்கெல்லாம் நம்ம உயிர் கொடுத்துட்டு அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு நினச்சி 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 நம்ம உடம்போட பராமரிப்பு வேலையை நடக்கிறதுக்கு தேவையான சக்தியை கூட தீர்த்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் காலமாகவே வந்து இதெல்லாம் பற்றி கவலைப்படா ரொம்ப சிம்பிள் நேற்று கூட ஒருத்தர் கால் பண்ணி கேட்டார் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நான் ராப்பா எல்லாம் இருக்கேன் என் பயத்தில் ஒரு சின்ன கட்டி மாதிரி வந்திருக்கு அப்படின்னாரு ஆமாங்க நீங்கள் நைட்டு லேட்டாக தூங்குனிங்கன்னா அப்படி வரும் உங்கள் உடம்பே வந்து அந்த பித்த நீர் சுரக்கிறதுல பிரச்சனை இருக்கும் எல்லாமே அப் நார்மலாக இருக்குது அப்படின்னு இதனால வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லையான்னு கேட்டுட்டு இருந்தார் தான் நான் சொன்னேன் அதனால ப்ராப்ளம் இல்லை ஆனால் இது நீங்கள் கேட்குற ஆட்களை பொறுத்து உடம்பை பற்றின அடிப்படை தெரிஞ்சவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லாதவங்க ஐயோ இது அதுவாக இருக்கும் இதுவாக இருக்கும் அது உங்களுக்கு கேன்சர் வந்துருக்கலாம் அதுவாக இருக்கலாம் இதுவாக இருக்கலாம் விட்ட போட்டுட்ருவாங்க அவங்க ஒரே ஒரு தடவை தான் பிட்ட போடுவாங்க ஆனால் நீங்கள் அதை நினச்சி நினச்சி ஒரு பெரிய வியாதியஸ்தராக உருவாயிடுவீங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதனால தான் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாங்க ஃப்ரீயாக விடுங்க மைண்டு ரிலாக்ஸாக வைங்க அப்படி வச்சுட்டாலே உங்களுக்கு உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையும் உங்கள் உடம்பே சரி பண்ணிடும் என்ன அதை அப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்குது ரெஸ்டுன்னு கேட்கும் ஓய்வு வேணும்னு கேட்குதுன்னா கொடுத்துட வேண்டிதான் எதாவது பிடிச்சிருக்கு இதை சாப்பிடணுன்னா மறு கேள்வி கேட்காம என்ன தோணுதோ அதை சாப்பிடற வேண்டிதான் இப்படி சிம்பிளாக உடம்போட உணர்வு மதிப்பு கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு அப்போ தான் அப்படியே சரி ஓகேங்க நான் வேறு யார்கிட்டையும் கேட்கல நான் ஃப்ரீயாக விட்டுறேன் எல்லாம் சரியாயிரும்ல அப்படின்னு எல்லாம் சரியாயிரும் நீங்கள் எதையும் எதை பற்றியும் நினைக்காம இருந்தா அப்படின்னு அப்போ அந்த வாய் விட்டு சிரிக்கும் போது என்ன நம்ம எதை பற்றியும் நினைக்காமல் விட்டுறோம் அதுதான் வந்து அந்த பயம் எல்லாமே போயிடுது பொதுவாக வந்து இந்த கோயிலுக்கு நேர்த்தி கடன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பல மாதமாக வந்து இவங்க வந்து மோ அந்த விரதம்லாம் இருப்பாங்க பாத யாத்திரை போகிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரத்துக்கு நடந்து போவாங்க அப்போ என்ன ஆகும்னா நான் இவ்வளோ நாள் விரதம் இருந்திருக்கேன் அந்த இரு கரெக்டாக நான் கடைப்பிடிச்சிருக்கேன் அதை நான் இப்போ நிறைவேற்றிட்டேன் ஏ அதனால என் உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையும் இறைவன் வந்து குணப்படுத்திடுவார்னு சொல்லிட்டு எப்போ ஒருத்தங்க மனசார நினைக்கும் போது அவங்க அவ்வளோ நாள் இருந்த பயம் எல்லாம் அவங்கள விட்டு போயிடும் அவ்வளோ நாள் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க ஐயோ எனக்கு இவர் இந்த பிரச்சனை இருக்குன்ட்டாரு அவர் அந்த பிரச்சனை இருக்குன்ட்டாரு நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ அந்த ஒரு நேர்த்திக்கடைன்னு சொல்லிட்டு அவங்க அதை ஒரு விஷயத்த பண்ணும்போது அவங்க மனசெலவில் என்ன வந்திருதுன்னா அந்த பயம் வந்து போயிடுது ஏன்னா கடவுள் வந்து நம்மளை இப்போ குணப்படுத்துவார் ஏன்னா நம்ம அந்த கரெக்டாக அந்த விரதம் இருந்திருக்கோம் பாத யாத்திரை வந்திருக்கும் சம்திங் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மதத்தில் ஒரு ட்ரெடிஷன் இருக்கும் அதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம் அதனால நமக்கு கடவுள் வந்து இதை சரி பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நம்ம நம்புறோமோ அந்த இருந்து நம்ம உடம்பு அந்த நம்ம அந்த பயம் போயிடுது இல்லையா அந்த போன அடுத்த செகண்ட்லேருந்தே நம்ம உடம்பு உடம்புல இருக்க அந்த பராமரிப்பு முழு முழுவீச்சில் பண்ண ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம பயப்படும் போது நிறைய சக்தியை அந்த பயமே எடுத்துக்கிடும் அப்போ மிஞ்சின கொஞ்சோண்டு சக்தி தான் பராமரிப்புக்கு போகும் அப்போ இதுதான் நம்ம உடம்புல பிரச்சனையாக இருந்திருக்கோம் ஸோ இதுதான் நிறைய பேர் வந்து பல விதமான நேர்த்திக்கிடம்லாம் பண்ணதுக்கப்புறம் அவங்க உடம்பளவில் நிறைய மாற்றங்கள் மனசளவில் நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கு அடிப்படை காரணம் அமையுது ஸோ இதை வந்து அப்படி பண்ணால் தான் எனக்கு திருப்தின்னா அப்படி பண்ணலாம் அப்படி இல்லை ஓ இவ்வளோ தான் விஷயமா ஸோ நான் பயப்படவே இல்லை நான் ஃப்ரீயாக விட்டுறேன் நான் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சா ஃப்ரீயாக விட்டுட்டு நல்லா இருந்துடலாம் ஸோ எல்லாமே நம்ம மனசில் அந்த சின்ன சின்ன விஷயங்களில் தான் அடங்கியிருக்கு ஸோ ஆரோக்கியங்கிற ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அது நம்ம உணர்வு தான் நமக்கு வந்து எதை பற்றியும் க அந்த பயப்படாமல் தேவையில்லாமல் குழப்பிக்காம நமக்கு என்ன தோணுதோ அதை இருந்தோம் அப்படின்னா அது வந்து பாதிக்கிறதே இல்லை ஆனால் அதை ஏதோ கடையில் போய் வாங்கக்கூடிய ஒரு பொருளாக நம்ம நினைக்கும்போது மட்டும்தான் பிரச்சனையே வருது ஸோ இந்த ஒரு வாக்கியம் தான் பலவிதமான பிரச்சனைலேருந்து நம்மளை காப்பாற்றுன்னு யாருக்குமே தெரியாமல் இருக்கும் நம்ம மனசை ஃப்ரீயாக வச்சுக்கிறது ஸோ அதுக்கு தான் சொல்கிறாங்க வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் உங்களுக்கு வந்து மனசு ஃப்ரீயாக இருக்குன்னா உங்களுக்கு பிடிச்ச சிரிக்கிறது எதுக்கு சிரிப்போம் ஏதாவது ஒரு காமெடியான ஒரு விஷயத்த பார்த்தா சிரிப்போம் அப்போ டிவியில் காமெடி சேனல் இருக்கா உங்களுக்கு பிடிச்ச காமெடி வருதா அதையே திருப்பி திருப்பி பாருங்க மனசு ஃப்ரீ ஆகும் இல்லை ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பாட்டுகள் ஏதோ மெலோடி ஏதாவது கேட்டால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குதா அதை திருப்பி திருப்பி கேளுங்க என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ கேளுங்க அதை கேட்கும்போது போது மைண்டு ஃப்ரீயாகும் ஸோ இது ஃப்ரீயாக ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம உடம்பு வந்து நல்லாயிரும் ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் உட்காந்து 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 நம்ம வீட்டில் இருக்க பிரச்சனையை தீக்கிறதுக்கே வழியே அதுக்கு நேரம் செலவு பண்ண மாட்டோம் டிவியில் பார்த்து டெய்லி ஏதாவது ஒரு சீரியலாக அங்கே புதுசு புதுசாக கற்பனையில் பல பிரச்சனைகளை உருவாக்கியிருப்பாங்க அதெல்லாம் நம்ம பிரச்சனையாக நினச்சிட்டு அதை தீக்கிறதுக்கு இங்கே உட்காந்து யோசிச்சிட்ருப்போம் அந்த சிந்தனையை நம்ம வீட்டில் இருக்க அந்த நம்ம புலம்பிகிட்டு இருக்க பல பிரச்சனைகளுக்கு தீக்கிறதுக்கு என்ன வழின்னு நினச்சிருந்தா கூட எப்பயோ தீர்த்துருக்கலாம் ஸோ அந்த எனர்ஜி எல்லாம் இதை மாதிரி தேவையில்லாமல் டிவி சீரியல் அது இதெல்லாம் பார்த்து அதையும் சிரிக்கிற மாதிரி சீரியலாகுந்த தான் பிரச்சனை இல்லையே அங்கே தான் கழுவி கழுவி ஊத்துறாங்க இல்லையா கதரை கதற அழுகிறாங்க எல்லா கெட்ட விஷயங்களையும் திட்டம் தீட்டுறது எல்லாமே அங்கே தான் நடக்குது ஸோ அதை திருப்பி திருப்பி பார்க்கும் நம்ம உண்மையிலே நம்ம குடும்பத்தில் பிரச்சனை இல்லாட்டாலும் அந்த டிவியில் வரக்கூடிய ஒரு குடும்பத்தோட பிரச்சனை கூட நம்மளோட பிரச்சனையாக நாம் பார்க்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதுவே பல இடங்களில் பலவிதமான மன அழுத்தத்தை கொடுக்குதுங்கிறத நிறைய பேர் உணர்றதில்ல கேட்டால் சொல்கிறாங்க எங்கள் அம்மாக்கு வயசாயிருச்சு அவங்களுக்கு வேறு என்ன இருக்குது இந்த டிவியே கதி அப்படின்னு அப்போ தான் சொல்கிறேன் அட பாவி டிவியே கதின்னா அதை பார்த்து பார்த்தே அதுவே அவங்கள பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக்குமே அப்படின்னா அதெல்லாம் சொன்னால் யார் கேட்குறான் ஸோ இதான் உண்மை யார் இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்க நல்லா இருந்துக்கலாம் ஸோ அதுக்கு உதவுறதுக்கு ஏதோ என்னாலான முயற்சியில் நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இதை உங்கள் வாழ்க்கையில் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்க பாருங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும்